Hi friends, welcome to my channel Aruthi Aspects. In the channel la na post pandra videos ungalku useful la irukum nu nambaren. Okay, poosanika mor kolambu seiyiradhu eppadi nu indha video la cover panirukenga. Idhukku pathinga appadina thengai ara moodiyilum oru kammiyana portion da eduthukrom. Ara moodiyilum paadhi moodi ara cup thengai eduthukrom. Ara cup thengai oru na konja kaarama da veppen. Adhanaala oru 5 वर मिगाय कुछ सीरकों टी स्पून सोलना और मुका टी स्पून अल्वक सीरकों और अर टी स्पून अल्वक धनिया अदक पाती अब रोम कमिया और टी स्पून अल्वक तुवर पर्प तर वो इला फर्स्ट मिक्स अरेचिकल इतकूट मंज तू मट अरेकनों इत मिक्सि मतटे काटें इप्पो नम्म अरेक्क वेंडियदु एल्लात्तैयुमे मिक्सि जारुक्कु मात्तिरुक्कोंगे एन्नन्नु पार्त्तींगा अप्पडिना ओरु अरेक्क कप्पु अळवुक्कु तेंगाय ओरु मुक्काल टीस्पून अळवुक्कु सीरकम् अरै टीस्पून अळवुक्कु धनिया ओरु नालंजु वरमिळगाय ओरु टीस्पून ऊर वच्च तण्णीरुल कोंज नेरम् ऊर वच्च तुवरम् पर्प्पु कूड मंजत्तूळ् इदुक्कु कोंजमा तण्णि विट्टु नल्ला नैसा अरैच्चिक्कलांगा इप्पो नम्म अरच्चदुक्कप्पुरम् इंद माद्री इरुक्कुंग नल्ल वासनैया इरुक्कुदु अंद धनियावुम् सीरकम् सेर्ंदु नल्ल वासनैया इरुक्कु ओरु सिलर् इदु पूंडु पोडुवांग आना पूंडु पोडाम तान् नल्ला इरुक्कुम् इंद मादिरि अरच्चि वेच्चुकोंग पूसनिका मोर् कुळम्बुक्कु इंद मादिरि ओरु सैज़्ल पूसनिका एडुत्तु वेच्चिरुक्कोम् इदु नाट्टुकायि इदु पळमुदिरल इंद मादिरि रैप् पण्णि अदु क्लीन् रैप् पण्णि इंद मादिरि वेच्चिरुक्कांग इदु नाट्टुकायि इला उंग चिना सईज कायरचन अद्ली सईस कट पड़ोद काटे अदल तालिक सिंह वंगय और नालंजन एड़को इे ना रउंड रउंडा कट पड़ो कट पड़े काम कर मोर कु तालिक सिंह वंगयी कट पड़ी एड़को அதுக்கப்புறம் அந்த பூசணிக்காயை இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயரா கட் பண்ணியிருக்கோம் இந்த நான் ஆக்சுவலி இன்னும் பெரிய சைஸ்ல இன்னும் நிறைய போடுவேன் இது ஆக்சுவல் ரெசிபிக்காக நான் வந்து கம்மியான காயையும் கொஞ்சம் சின்ன சைஸாவும் போட்டுக்கிறேன் இதோட பெரிய சைஸ்ல தான் நான் யூசுவலா போடுவேங்க ஏன்னா பூசணிக்காய் நல்லது அப்படிங்கிறதுக்காக அடுத்து இது எப்படி பண்ணலாம்ங்கறத காமிக்கறேங்க மோர் குழம்புக்கு இந்த மாதிரி ஒரு சட்டி வெச்சு அந்த சட்டியில காஞ்ச சட்டி காஞ்சதுக்கு அப்புறமா தேங்காய் எண்ணெய் ஊத்தி இப்ப தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க காஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் कलकी अदरवापिल को कंपा इत मोर कु करवापिल अभी वतंगन नम कट पड़ी वचर अूसिकाय उल्लेकल कवर पड़ी वचिंग इपल एमें कुछ वेगटो इतना नम और निम्स इप्ली विटरपोम इत मूड़ वी एलचे इप्ली कलरी फूकूड़ा नम्बर अूती अद कुछ कुकूँ इतट क्रंचियादा रोम टेस्टा इलेना कुछ सोद सोदन आने मार இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லீங்களா அந்த தேங்காய் இதுக்கு துவரம் பருப்பு ரொம்ப கம்மியா போடுங்க துவரம் பருப்பு வந்து ரொம்ப போட்டீங்கன்னா நல்லாவே இருக்காது ரொம்ப கம்மியா போடுங்க அது எதுக்காகனா அந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியா தடயமா வர்றதுக்காக தான் தடயம் அப்படினா கெட்டியா வர்றதுக்காக இந்த மாதிரி மிக்ஸி ஜார நல்லா கலக்கிட்டு இந்த மூடி இருக்குறதையும் நல்லா கலங்கி विटरला कलकी नम्बर तुवर पर्प
கண்டிப்பா கொஞ்சம் கெட்டியாகும் அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கலக்கி எப்பவும் போலதாங்க இது லைட்டா கொதி வரட்டும் அதுக்கு அப்புறம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ பாருங்க கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்துல கல்லுப்பு போட்டுக்கலாங்க இதுக்கு கரெக்ட்டா போட்டிங்கனா தான் நல்லா இருக்கும் இல்லனா ரொம்ப கசக்கும் அதனால பார்த்து அளவா போட்டுக்கோங்க இந்த மாதிரி கல்லுப்பு போட்டு இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கலாம் கலக்கி விட்டுட்டு திருப்பி இத தூக்கி வெச்சு ஒரு நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் வரைக்கும் இது வெந்தா போடுங்க அவ்வளவுதான் இது மோர் குழம்பு ரெடி நான் உங்களுக்கு ஆஃப் பண்ணும்போது காட்டுறேன் இப்போ பாத்தீங்க அப்படினா மீடியம் फ्लेம்ல வெச்சு ஒரு 1 நிமிஷம் ஆச்சு இத பாருங்க நல்லா இப்படி கொதி வந்திருக்கு இத கிளறி விட்டுட்டு திருப்பி இத மூடி வெச்சு அந்த ஸ்டீம் கொஞ்சம் லாக் ஆகுற மாதிரி அப்புறம் ஆஃப் பண்ணிரலாம் அவ்வளவுதாங்க மோர் குழம்பு ரெடி ना இதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல முருங்கக்கீரை குழம்புன்னு ஒன்னு போட்டுருப்பங்க அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம இதே இன்கிரிடியன்ட்ஸ் தான் எடுத்துறோம் அதுல பூண்டு சேர்த்திப்போம் ஏன் கேட்டா அதுல நம்ம தயிரோ மோரோ பின்னாடி கலக்க மாட்டோம் அதனால அதுக்கு பூண்டு சேர்த்திப்போம் இந்த மோர் குழம்புக்கு பூண்டு சேர்த்தாதீங்க ஏன்னா நம்ம தயிர் சேர்த்ததனால நல்லா இருக்காது அந்த முருங்கக்கீரைக்கு பதிலா நம்ம மசால் வடை கூட போடலாம் அத நான் பின்னாடி உங்களுக்கு அது ஒரு ரெசிபியா கவர் பண்றேன் இது அவ்வளவுதானுங்க இது ஆற விட்டதுக்கு அப்புறமா நல்லா கொஞ்சம் ஆறனதுக்கு அப்புறமா லேசா வார்ம் கண்டிஷன்ல இருக்கும்போது நம்ம தயிர் ஆட் பண்ணனும் அது எப்படி ஆட் பண்றதுங்கறத காமிக்கறேன் இப்போ நம்ம மோர் குழம்பு பாத்தீங்க அப்படினா ஓரளவுக்கு ஆறிடுச்சு இன்னும் லேசா சூடா இருக்கு இந்த சமயத்துல நம்ம இது கூட தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி இருக்கு இத ஒரு கப்ல மாத்திக்கோங்க ஒரு 2 3 ஸ்பூன் போடு ஒரு 3 ஸ்பூன் இருந்தாலே போடு ரொம்ப சேர்க்கவேண்டாம் இத ஃபர்ஸ்ட் இத நல்லா இப்படி கலக்கி விட்டுக்கோங்க இதே ஸ்பூன்ல இப்படி கலக்கனீங்கனா போடு நீங்க அப்படியே ஆட் பண்ணி கலக்கனீங்கனா அங்கங்க ஒயிட் ஒயிட்டா நிக்கும் அது நல்லா இருக்காது டேஸ்டும் நல்லா இருக்காது பார்க்கிறதுக்கும் நல்லா இருக்காது அதனால நீங்க ஸ்பூன் வெச்சு இந்த மாதிரி பிஸ்கல்ல வேணும்னு இல்லங்க நீங்க இந்த ஸ்பூன்லயே வெச்சு இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்மூத்தா கலக்கிக்கோங்க தயிரை கலக்கிட்டு இதல விட்டுக்கலாம் அந்த குழம்பு மோர் குழம்புக்குள்ள விட்டுக்கோங்க விட்டு இந்த மாதிரி கலக்கிக்கோங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஹெல்தி கூட ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இப்போ சாப்பாடு கூட நம்ம அந்த மோர் குழம்பையும் வாழைக்காய் பொரியலையும் பரிமாறிக்கலாம் இந்த மாதிரி காயை எடுத்து இப்படி போட்டுக்கோங்க இது ரொம்ப சிம்பிள்ங்க சீக்கிரமாவே செஞ்சிரலாம் மோர் குழம்பு விட்டுட்டு பொரியல் வெச்சுக்கலாம் அவ்வளவுதாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன்